ஹாய் டு ஆல், வெல்கம் டு ஆர்எஸ்டி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் டூவில் மகாலட்சுமியாக வளம் வர ரக்ஷிதா மகாலட்சுமியோட பயோகிராஃபி அண்ட் லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரக்ஷிதா மகாலட்சுமி இவங்க ஏப்ரல் 24, 1990 பெங்களூர் கர்நாடகாவில் தான் பார்த்திங்கன்னா பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு கிரியேட்டிவராக இருக்கணும்ன்ட்டு ரக்ஷிதா மகாலட்சுமின்ட்டு இவங்களுடைய பேரை வந்து இவங்க அக்கா தான் வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு நடிகை ஆகணுன்ட்டு தான் ஆசையாகவே இருந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க சீரியலுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா 2011 விஜய் டிவியில் டெலிகாஸ்டான பிரிவோம் சந்திப்போம் என்ற சீரியலுக்கு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வருது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா சே வாய்ப்பு கிடச்சிருச்சு, போய் நடிக்கலான்னு போய் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட்டு. ஏன்னா இவங்க நார்மல் கலரை விட ரொம்ப பிளாக்காக இருக்கணும்ன்ட்டு சீரியலில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் சரி நான் நடிக்க வந்துட்டேன், நடித்து தீருவேன்ட்டு அதையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேறு லெவலில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க கூட நடிக்கிற கல்யாணன்றவங்க கூட பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பாண்டிங் ஏற்பட்டு ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்கக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா ரக்ஷிதா எந்த ஒரு பிரச்சனையும் சரி என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இவங்க கூட பேர் பண்ணிகிட்டு இருந்த தினேஷ் கூட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இவங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்ட்டு சமூக வலைத்தளத்தில் பார்த்திங்கன்னா மீம்ஸ் போயிட்டு இருந்தார். அதை பற்றி ரெகுலராக பேச ஆரம்பித்து இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன தான் காதலிக்க ஆரம்பித்தாலும் சரி இவங்க ஒருத்தர்கிட்ட வந்து காதலை சொல்லவே இல்லையோ, டைரெக்டாக போயிட்டு வீட்டில் தான் போய் சொல்லியிருக்காங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா சரவணன் மீனாட்சி சீசன் டூவில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு வருது. ஆனால் இவங்க வந்து அந்த வாய்ப்பை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆக போகுது, அதால் நான் இனி சீரியல் நடிக்குமான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா விஜய் டிவியும் பார்த்திங்கன்னா சரிமான்னு சொல்லிட்டு வேறு ஆர்டிஸ்ட்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டருக்கு வேறு யாரும் செட் ஆகலாம், மறுபடியும் இவங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்க. தினேஷ் போயிட்டு சரி நீ போய் நடிமான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களாம் போய் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க மேரேஜுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் முடிஞ்ச உடனே அடுத்த நாளே சீரியலில் போய் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சன் டிவியில் ஒளிபரப்பான இளவரசின்ற ஒரு சீரியலில் பார்த்திங்கன்னா 2013 நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடிவி தெலுங்கில் பார்த்தீங்கன்னா சீரியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சீரியலோட நேம் பார்த்தீங்கன்னா சுவாதி சின்னக்குழு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க 2012 பரிஜாதான்ற கனடா மூவியில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து சீரியல் வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து சீரியல் நடிச்சிருக்கும்போது 2015 உப்பு கருவாடுன்ற ஒரு படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புகள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இவங்க வந்து நான் இனிமேல் படத்தில் நடிக்கலன்ட்டு வந்த எல்லா படத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சீரியலில் மட்டுமே நடிச்சிருந்தாங்க. இவங்க ஜீ தமிழில் ஒளிபரப்பான பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடிஸில் பங்கு பெற்று ரக்ஷிதா மகாலட்சுமியாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் மீனாட்சியாக தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா இவங்களோட உண்மையான பேர் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி தமிழ்லேயே பார்த்திங்கன்னா நாச்சியார்புரம்ன்ற ஒரு சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ரியல் ஜோடி தான் பார்த்திங்கன்னா ரியல் ஜோடியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா லைஃப்பில் நல்லா போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சரவணன் மீனாட்சி சீசன் டூவில் நடிக்கும்போது அந்த சீரியலில் கூட நடிச்சிருந்த ஹீரோவாக ஆக்ட் பண்ணியிருந்த ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பட வாய்ப்புகள் தொடர்ந்து வர ஆரம்பிக்கவே அந்த சீரியலை விட்டு வெளியே போயிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மீம்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பொண்ணு எப்படி மூணு பசங்களை காதலிக்கலான்ட்டு பல மீம்ஸுகள் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிருந்துருக்காங்க. ஆனால் அந்த விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணி சரவணன் மீனாட்சி சீசன் 3 நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நடிக்கும்போது இவங்க என்னம்மா இது சீரியல் படம் மாதிரி போயிட்டுருக்கு, ரொம்ப வலுவலுன்னு இருக்குதுன்ட்டு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு.
ஆனால் என்ன இருந்தாலும் சரி தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்தாங்க. நடித்து நடித்து இவங்களும் தனி ஒரு பேர் எக்ஸ்ப்ரெஷனு ஒரு தனி ஃபேன் பேஸே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சரவணன் மீனாட்சி சீரியல் வந்து முடியும் போது இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க, என்னடா இது சீரியல் முடியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் 2 உள்ள நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் பார்த்தீங்கன்னா இவங்க மகாலட்சுமியாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மொழிகள் பிடிக்கின்றதுனால பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் இது போன்ற லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுடைய பயோகிராஃபி அண்ட் லைஃப் ஸ்டோரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.